எலிச்சக்கண்ணா, அலெக்ஸ் நெட்டக்கண்ணா வீட்டில் தானே இருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் போகுமா? இன்னைக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்கு, பத்துக்க பெரிய ஆப்பா வச்சு விடணும். எனக்கு அவங்க புருஷனை காப்பாற்ற போறீங்க? ஐயோ, இந்த கண்ணா இருக்கிறத மறந்துட்டேனே. கீதா கண்ணா, கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வாயேன், நாங்கெல்லாம் அங்கே போக போகிறோம். ஆ, அன்னைக்கு இப்படி தான் 500 கொடுத்து அனுப்பி விட்டீங்க, நான் கண்டிப்பாக வருவேன். நான் நெட்டல் வீட்டுக்கு வந்தே தருவேன். நெட்டக்கண்ணா வீட்டில் ஒரு நாய் கிடக்கு, புதுசாக பாபு வாங்கியிருக்காங்க. நீ இந்த ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா உனக்கு கவியரும் பார்த்துக்கோ, அதுக்கு மேலே வா இஷ்டம். நாய் கடிச்சு எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, நான் வருவேன். அதை என்னை மட்டும் விட்டுட்டு விட்டுட்டு போறியோ? எனக்கு சாக்லேட் நான் கவலை வேண்டாங்கியோ. நம்ம குடும்ப விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம் கண்ணா, நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். பனிக்கண்ணாவுக்கு காது கேட்காது, அதனால பிரச்சனை இல்லை. இவ வர வேண்டாம், ஏதாவது சொல்லி இவளை அனுப்பு. இந்த ரேஷனில் தக்காளி போடுதாவலாம், கிலோ 5 ரூபாயா. நான் வாங்கி வச்சுட்டேன். தங்கச்சி, நீ வாங்கினேட்டி? ஆ ஆ ஆமாம், ஆ என் மாவா போயிருக்கா, என் மாவா வாங்கி வைப்பா. ஆமாம், தக்காளி கிலோ 5 ரூபாய்க்கு போடுதாண்ணா. ஏன் ஆத்தையும் முதல்ல போய் வாங்கணுமே, ஒரு 10 கிலோவாவது வாங்கி வைக்கணும். ஒரு காடுக்கு 3 கிலோ தான் கொடுப்பாங்களாம். யாத்தையும் நான் 3 கிலோ வாங்கணும், நான் போகிறேனே, அப்புறமா பார்ப்போம், பாய். சிம்பிளாக அனுப்பிட்டாயே கண்ணா. சரி அப்போ வாங்க, நெட்டல் வீட்டுக்கு போவோம். என்னம்மா அது பிளேனை வச்சுக்கிட்டு இருக்க? ரோஜா இன்னைக்கு வரலையாம்மா? அம்மா, அந்த அக்கா எனக்கு லீவுன்னு சொன்னாங்கம்மா. பாபு இன்னைக்கு லீவு, ரோஜாவும் லீவா? என்ன கதை? சிச்சிச்சி, பாபு நம்ம வீட்டில் லீவு போட்டிருக்கான், அவள் அவங்க வீட்டில் போட்டிருப்பா. நம்ம தப்பாக யோசிக்கக்கூடாது. என்ன, இந்த நெட்டச்சியை வெட்டி விட்டு உனக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணிடலான்னு பார்க்கேன். பாபு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்கான், பூ வச்சுட்டு போயிடலாமான்னு சம்மந்தி வீட்டில் கேட்டாவோ. நீ என்ன சொல்லுத, கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணணும் பார்த்துக்க. சித்தி, அந்த கல்யாணத்தை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அது உங்கள் இஷ்டம், உங்கள் பொண்ணு. நான் எதுவும் சொன்னால் நீங்கள் திருப்பி நீவே கேள்வி கேட்பீங்க, அதனால உங்கள் இஷ்டப்படி பார்த்துக்காங்க. இப்படி மூச்சில் அடித்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம்? உன் தங்கச்சி இல்லையா? தங்கச்சா இருக்க போய் தான் வேண்டாம் வேண்டாங்க இந்த கல்யாணம். நீங்கள் வேணும் வேணுங்கியோ, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். அவன் அதுவும் வாய் திறக்க மாட்டேக்கா, நான் என்ன பண்ண முடியும்? பெருசாக நீட்டுவான், இவன் தான் ஒரு மெண்டல் கல்யாணம் கட்டிக்கிட்டு கிடந்த ஆள் தான். நம்ம ஏதாவது சொன்னோமா? அது பூ வைக்கிறதுக்கு உனக்கு புடவை எடுக்கணுமா? என்ன கலர் வேணும்? சோப்பு கலரு, ரோஸ் கலரு, பச்சை கலரு இருக்கு. ஊதா கலர்ல எடுப்போமா? ஏதாவது ஒண்ணு எடுங்கம்மா. பொண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்ல சந்தோஷமா எடு. நல்ல புளியங்கொம்பாதான் பிடிச்சிருக்காவோ உங்க அம்மா. அதுக்கப்புறமா தினமும் ஒரு பட்டு புடவை தான். சரி அலெக்ஸ், சும்மா ஏதாவது ஒண்ணு உளறிக்கிட்டு இருக்காத, சரியா? காபி குடிச்சலா? வெளியே எங்கேயும் போலையா? என்னக்கா நீங்களும் இப்படி பேசுதியோ, எங்க போவ? இன்னைக்கு எங்கேயும் போகல. அப்ப சத்தம் கட்டாம ஈரி. என்ன எல்லாவளும் வந்திருக்காவோ, என்ன விஷயம் தெரியலையே. என்ன அலெக்ஸ் கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஜாக்குமா, என்ன மறந்துட்ட பத்தியா? கோவாக்கு போற, இங்க வர, என்னை கண்டுக்கவே மாட்டுக்க. காசு இல்லாம பரதேசி மாதிரி இருக்கேன். இவர் பேரு அலெக்ஸ் கிடையாது, இவர் பேரு அழகர். யாத்தாடி, என்ன இது, இந்த இழுச்சவா இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஏய், என்ன வளரிட்டு இருக்க, வெளியே போ. ஜாக்குமா, யார் இந்த பொம்பளை இதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லிமிட்ல வை. என்ன புது பேர் வச்சுக்கிட்டு இருக்கு? கரெக்டா தான் பேர் வைக்கா, புது பேர் வைக்கலையே. என்கிட்ட அலெக்ஸ், இவகிட்ட அழகர், அப்புறம் இன்னும் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த பேர் இருக்கோ யாருக்கு தெரியும்? ஜாக்குமா என்ன பேசுற, கண்ட ரோட்ல போற பொம்பளை எல்லாம் கேட்டுட்டு நீ இப்படி பண்ணாத. என்னதே, ரோட்ல போற பொம்பளையா? 21 வருஷத்துக்கு முன்னாடி தெங்காசிக்கு வந்து என் கூட ஒரே கம்பெனில வேலை செய்யல, என்னைய நீர் காதலிக்கல. இழிச்சக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க? கரெக்டா தான் பாபு தம்பி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் இதுக்கு நல்ல ஒரு நேரம் வந்திருக்கு. ஆமா, இத்தனை வருஷம் அடக்கி வச்சிருந்த ஆத்திரத்தை இன்னைக்கு தீக்க போறேன். ஏய், ஜாக்குமா கிட்ட இருக்கிற பணத்துக்காக இப்படி நடிச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கியா? நான் உன்ன முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி பிச்சைக்கார ஆள் கூட நான் பேசவே மாட்டேன். ஆமா அலெக்ஸ் கண்ணா, பிச்சைக்கார ஆள் கூட பேச மாட்டீங்க. ஆனா அந்த பிச்சைக்காரங்க பெத்த பொண்ணு கிட்ட போய் செயின் வாங்குவீங்க, அடிப்பீங்க. ஏன் கண்ணால பார்த்தேன் நேத்து நீர் பண்ணத. சேலத்துக்கு இவ வந்தாளா? இவள நான் பார்க்கவே இல்ல. கோபாலு, குட் மார்னிங் குட் மார்னிங்னு அனுப்பி உள்ள தமிழ்ல, போனுக்கு இன்னைக்கு வரலையே. நெட்டு கார்டு முடிஞ்சிட்டு, நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணிடுவேன். நாளிலிருந்து காலில் தினமும் வந்துடும் குட் மார்னிங். வாய்க்குள்ளே பேசிடு, என்னன்னு தெரியல. சரி, நாங்க போய் என்னன்னு பாக்க, இல்ல பேசிட்டு கிடக்கோம்ல. ஜாக்குமா, உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு நிறைய சதி திட்டம் நடக்குது. நான் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினது உண்மைதான், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நீயும் என்ன கைவிட்டுட்ட, காசு இல்லாம கஷ்டத்துல இருக்கிறதுனால அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு காசு கேட்ட. அது வந்து கவரிங் சின்ன கொடுத்து ஏமாத்திட்டு, அதனால அது நீ என்னெல்லாமோ ஒரு கதையை கொண்டு வரிய. அலெக்ஸ் கண்ணா, ரொம்ப வளராதீங்க. ஊர் உலகத்துல பிள்ளையே இல்லன்னு சேலம் வரைக்கும் தேடி போய் அந்த பிள்ளை கிட்ட போய் நீங்க செயின் வாங்குவீரா? அது அது வந்து நான் ஒரு வேலை விஷயமா சேலம் போயிருந்தேன். அப்ப அந்த பிள்ளைய பார்த்தேன், நம்ம ஊர்ல உள்ள பிள்ளையன்னு கேட்டேன். இதெல்லாம் நீ தப்பா பெருசாக்கிட்டு இருக்காத, இப்படி எல்லாரும் மட்டும் அசிங்கப்படுத்திட்டு இருக்க. முதல்ல இந்த பிச்சைக்கார பொம்பளையை வெளியே அனுப்பு. ஸ்டாப் இட் அலெக்ஸ் கண்ணா, பிச்சைக்காரி அதுன்னு பேசுறீங்க. பிச்சைக்காரி கூட ஒரு வருஷம் குடும்பம் நடத்துறது மறந்து போச்சோ? கடவுளே, இங்க என்னதான் நடக்கு? எனக்கு ஒண்ணும் விளங்கல. எல்லாம் இப்ப விளங்கும் செல்லம்மாக்கா, அமைதியா கதையை மட்டும் பாருங்க.
ஜாக்குமா நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. முதல்ல புருஷனை ஒதுக்கி வச்ச, மகளுக்கு ஒரு தப்பான பையனை கல்யாணம் பண்ணி வச்ச, இப்ப கண்ட தெருவுல போற பொம்பளை பேச்ச கேட்டுட்டு என்ன நீ தப்பா பேசுறியா? டாடி, ஆரஞ்சு மணியை பத்தி நீங்க பேச வேண்டாம். அவன் ஒன்னும் தப்பான பையன் கிடையாது. உங்களை கம்பேர் பண்ணும் போது அவன் 100 times பரவாயில்ல. நீங்க இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏஞ்சல், அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன். ஏற்கனவே பல்லெல்லாம் இல்லாமதான் இருக்க, பிஞ்சு போய் இருக்கு. சூத்த பல்லு. என் பொண்ணு மேல கைய வச்சிங்க, கைய முறிச்சிருவேன் முறிச்சு. ஹலோ, என்னங்க அப்படியே லீவ் போட்டு வந்துட்டியோ? இன்னைக்கு என்ன எல்லாரும் லீவ் போடுதாவோ? அதை வார 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 இருங்க. ஏட்டி, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரன்ட்டு சாவி என்கிட்ட இருக்கு, நான் எல்லாரையும் கொடுத்துட்டு வரேன்னு வந்துருவேன். நல்ல சீன்ல போறியோ பாத்துக்கிடுங்க. வந்துருவேன் வந்துருவேன். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கண்ட பொம்பளை கேச்சு கேட்டு இப்படி எல்லாம் பண்ணாத ஜாக்குமா, இது ரொம்ப தப்பு. டாடி, எனக்கு ஏற்கனவே சந்தேகமா தான் இருந்தது. முனிச பாக்குறதுக்கு கொஞ்சம் உங்களை மாதிரியே இருந்து நான் நினைச்சேன். ஆனா நான் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா இப்பதான் தெரியுது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்புமா டாடி? இந்த ஓட்டப்பல் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. ஏஞ்சல், உனக்கு கல்யாணம் முடிஞ்சது, நீ உன் வீட்டை பார்த்து போ. வாய மூடுங்க அலெக்ஸ் கண்ணா. அவ நம்ம இல்ல இல்ல, அவ ஏன் பொண்ணு, என்னனாலும் பேசுவா. ஏய், எவ்வளவு பணத்துக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு பணம் உனக்கு வேணும்? எவ்வளவு பணம் கொடுத்தா போவ? நல்ல குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அடிச்சிருவாளோ. தெரியாத வயசுல நீ ஏமாத்திட்டு என்னையும் பிள்ளையும் தெருவுல விட்டுட்டு இப்ப என்ன யாரும் தெரியாதன்னு பொய்யா புழுவுற? கொள்ளு கொள்ளு, இந்த துரோகிய கொள்ளு. உன்னை என்ன ஏமாத்தின துரோகிய கொள்ளு. 21 வருஷமா அடக்கி வச்சிருந்ததெல்லாம் தீர்த்துக்க போறேன். ஐயோ 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 ஐயோ, இவ்வளவு பேரும் அடிக்க பாக்கீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? உண்மையா சொல்லு, உண்மையா சொல்லு, உண்மையா சொல்லு. சொல்லிடுறேன் 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 விடு. நான் முதல்ல கல்யாணம் கட்டினது ஜாக்லீனா தான். அதுக்கப்புறமா ஏஞ்சலுக்கு 2 வயசு இருக்கும் போது நான் ஒரு பிசினஸ் விஷயமா அங்க வந்தேன். அந்த இடத்துல சரோஜாவை பார்த்தேன். ஏற்கனவே எனக்கு ஜாக்லீன் அவ்வளவா காசு தரல. இவளை பார்த்தா கொஞ்சம் இழிச்ச பாய் மாதிரி இருந்தது. அதனால இவட்ட சும்மா லவ் பண்ற மாதிரி நடிச்சு இவட்ட இருக்கிற செயின் அது இதுன்னு வாங்கினேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ ஒரு அண்ணக்கா அப்படி குடும்பம்னு. இவளை வச்சு 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதனால என்ன செய்யணும் முழிச்சிட்டு இருந்தேன். ஆனால அவ விடாம என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சுட்டா. அதனால கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை பிறந்தது. அப்புறம் நான் ஓடி வந்துட்டேன். ஆனா நான் நிஜமாவே மனசார விரும்பி கல்யாணம் பண்ணது ஜாக்லீனா தான். எனக்கு உன் மேல பெருசா எந்த ஒரு அன்பும் கிடையாது. உன்னை எனக்கு பிடிக்கவும் செய்யாது. உன் பிள்ளையும் அதனால நான் விட்டுட்டு போயிட்டேன். நீ எல்லாம் மனசனா, மன்னிப்பு கேட்டிருந்தா கூட அப்படியே விட்டுட்டு பெருப்பா. ஆனா உன்னை பிடிக்காது, உன் அவளையும் பிடிக்காதுன்றே. உனக்கு எங்களை பிடிக்கலாம் வேண்டாம்ப்பா. ஆனா கடைசி நேரத்துல கூட நீ இப்படி பேசுறத பத்தியா நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன். இழிச்சக்கடா, இதுவும் டிராமா தான். அவர் என்ன சொல்றாரு, ஜாக்லீன் மட்டும் தான் பிடிக்குமா? ஏன்னா ஜாக்லீன் காசு இருக்குல்ல, அதுக்கு நடிப்பு. அவருக்கு யாருமே பிடிக்காது. அவருக்கு பிடிச்சது பணம். இல்ல ஜாக்குமா, நான் உன்னை ரொம்ப விரும்பி ஆசாசியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எனக்கு உன்ன மட்டும்தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். காசு படத்துக்காக நான் இப்படி நடிக்கல. எப்பா எப்பா எப்பா, எனக்கு தெரியாம ஒரு குடும்பமே நடத்திருக்கீரு. இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். இதோட முடிஞ்சது. அடுத்த வாரம் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். சைன் பண்ண தயாரா இருங்க. ஜாக்குமா, கண்டிப்பா நீ இது செய்யவே கூடாது. இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கை என்னத்துக்கு ஆவறது? வாட் நான்சென்ஸ், எல்லாமே டிராமா, நடிப்பு. இதுக்கு மேலலாம் மன்னிக்கிற அளவுக்கு என் மனசுல இடம் கிடையாது. அவ்வளவுதான். கிளவி, அது அவங்க ரெண்டு பேருக்கும் புருச கதை தெரியாம கிறுக்கு மாதிரி வளரக்கூடாது. சரி, முட்டாய் நல்லால கெட்டு போனது கொடுத்துட்டான். அதுக்கு நீ இப்படியாம அடிக்கிறது, செத்து கத்தி போயிட்டானா அவனுக்கும் குடும்பம் இருக்கும்ல? சி, வர வரவங்க கூட சேரவே எனக்கு பிடிக்கல. ரொம்ப முரட்டு பொம்பளைலாம் இருக்கியோ. உண்மையிலேயே கீதாக்க சொன்ன மாதிரி நீ ஒரு மெண்டல் கிளவி பாட்டி. பாவமா இருக்க, இப்படி போட்டு அடிக்காவல. சே, துட்டுக்கிட்டு வேணாலும் கொடுத்தாது தொலையலாம். துட்டுக்கு தானே இப்படி அடிக்காளுவோ. சி, கடலை முட்டாய் நல்லாலாம் இப்படி அடிக்காளுவல. இழிச்சக்கண்ணா, கண்ணத்தோட எதுக்கு அழுற? நல்ல சரி, இந்த ஆளோட உண்மையெல்லாம் வெளியே வந்துட்டல. இவ்வளவு வருஷம் ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. இவர் பண்ண துரோகத்துக்கு இவர் நிறைய அனுபவிப்பாரு. கிளம்புங்க, இனிமே இருக்க கூடாது. பாபு, இவரை வைக்க போறியா இப்படி? சி, இந்த மாதிரி ஒரு ஆள் இனிமே எங்க வீட்டுல இருக்கவே கூடாது.
அலெக்சாண்டர் நீங்க தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. ஆமா ஆமா, என் மாமளுக்கு கல்யாணம் வைக்கிற நேரம் இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச வேலைகள் எல்லாம் இங்க நடக்க கூடாது. எப்பா ரெண்டு கொண்டாடிக்காரன் பெரிய பேரப்பங்க இருக்காதே, நல்லா இருப்ப. அப்புறம் நாங்க ஊருக்கு தான் போனோம் பாபு, இவன் இருந்து நாங்க இங்க இருக்க மாட்டோம். எல்லாரும் என்ன வரட்டீங்கன்னா நான் சாப்பாடுக்கு என்ன செய்வேன், நான் என்ன பண்ண முடியும்? நல்லா உடம்பு வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது வேலை பண்ணுங்க. முடியலையா எங்கேயாவது பீச் ஓரமா உட்காந்து பிச்சை எடுங்க, அதுவும் முடியலையா அந்த பீச்ல விழுந்து செத்துருங்க. சேக்குமா, இப்படி நீ பேசுவேன்னு கனவுல கூட நினைக்கல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிக்கால இந்த பொம்பளை, நான் இவளை சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க அலெக்ஸ் என்கின்ற அழகரே, அவ என்னோட தங்கச்சி, அவ பொண்ணு, எனக்கும் பொண்ணு. அவளுக்கோ அவ பொண்ணுக்கோ ஏதாவது ஆச்சுனா அவ்வளவுதான், உங்க லைஃபே காலி நினைச்சுக்கிடுங்க. எல்லாரும் சேர்ந்து விரட்டுறீங்கல்ல, நான் போறேன். நெட்ட பொண்ணு நீயாவது சொல்லுமா, நான் இந்த வீட்டுல இருக்கலாமா? உமரு காத்து கூட எங்க மேலயும் எங்க பிள்ளைகள் மேலயும் படக்கூடாது, தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. அப்பா ஒரு வழியா போயிட்டாரு, இழிச்சக்கண்ணாவா நம்ம போலாம். எப்பா இப்ப இழிச்சக்க உமை கொட்ட மாதிரி எல்லாம் தெரிஞ்சு அமைதியா கமுக்கமா இருந்திருக்காளே, வந்து போயிருந்தாலும் ஒரு வாரத்தை சொன்னாலா? ஏ கடவுளே, என்ன உளறீங்க சித்தி, அது எப்படி சொல்ல முடியும்? அவரு ஏமாத்திருக்காருன்னு தெரியும், அதுக்கப்புறமா அதை சொல்லி மத்தவங்க வாழ்க்கையும் கெடுக்கவான தக்கா இருந்திருப்பாவோ. இருந்தாலும் கல்யாணம் ஆனவனா ஆவலையான்னு தெரியாமதான் கல்யாணம் கட்டி பிள்ளைய பெற்றுவாளாம், அவன் விட்டுட்டு ஓடிட்டானா, என்ன கதை இது? லவ் கிவன் போனா இப்படித்தான் ஆகும். ஏப்பா நான் என் பிள்ளைக்கு நல்ல இடமா பாத்துருக்கப்பா, ஆள் பார்க்க கொஞ்சம் கோணைய மாதிரி இருந்தாலும் தங்கமான பெயர். பாத்துக்கோங்க, வெளிநாட்டுல எதுவும் கல்யாணம் பண்ணி யாரும் இருக்காவளா என்னன்னு எல்லாம் விசாரிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன இவன் இப்படி லூசு மாதிரி பேசிட்டு போறான்? மதுமா அப்படிலாம் இருக்காது, மாப்பிள தங்கமான மனுஷன். இது இன்னும் போலயே அவளுக்கு கூட. என்ன பனிமலரே, என்ன செய்தியோ பனிமலரக்கா? கேட்டு நீ ஒரு பெரிய மனசு தானே, ஒரு கடலை முட்டாய் காரணம் போட்டு இப்படி அடிக்காவல, முட்டாய் கெட்டு போச்சுன்னா அதுக்கு அப்படி அடிக்கிறது? இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லி வைப்பத்துக்க. ஏம்மா இது ஒரு மெண்டல். ஆமா கடலை முட்டாய்க்காரன் அடிச்சாவோ. அப்பா அப்பா வாங்க, இவ மாட்டுக்கு பால் கறக்கிற வழியை பாருங்க. ஆமா இவதான் அடிக்கவே சொல்லியிருப்பா, இவ விளங்காதவ. அண்ணி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும், அதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.